எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல சொந்த வீட்டு கனவை நினைவாக்கும் தாந்திரிகம் சார்ந்த ஒரு பரிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சொர்க்கம் என்றாலே அது சொந்த வீட்டில் வாழ்வதுதான். சிறிய கூரை வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில் வாழ்ந்தா அதில் இருக்கும் சுகமே தனிதான். ஒவ்வொரு பொருளும் நம்முடையது, நம் இஷ்டம் போல வாழலாம் என்ற அந்த சுதந்திரம் மன நிறைவோடு வாழ்க்கையை வாழ வைக்கும். பங்களா மாதிரி இருக்கிற வீட்டுல வாடகை கொடுத்து வாடகைக்கு குடி இருந்தாலும் குழந்தைங்க வீட்டுல இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ஓடி ஆடி விளையாடக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகளை போடுறாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்களோ என்ற பயமே நம்முடைய மனதிற்குள்ளும் மூளைக்குள்ளும் ஓடிக்கிட்டே இருக்கும். மாதா மாதம் வாடகை கொடுத்தும் கூட சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை தான் வாடகை வீடு. ஆக சொர்க்கத்திற்கு நிகராக சொல்லப்படும் இந்த சொந்த வீடு பெறுவதற்கு என்ன செய்வது? முதல் விஷயம், விடாமுயற்சியோடு பணம் சம்பாதித்து நிலம் வாங்கி வீடு கட்டணும், இல்லைனா கட்டிய வீட்டை சொந்தமாக வாங்கணும். வீடு வாங்க நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு தடை வராமல் இருக்க தாந்திரிக ரீதியாக சில பரிகாரங்களையும் செய்யலாம். அதில் ஒரு பரிகாரமாக இன்று ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சொந்த வீடு வாங்க சுக்கிரனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும், செவ்வாய் பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கணும், செவ்வாய் பூமிக்காரகன் சுக்கிரன் நினைத்தால் தான் சுகபோக வாழ்க்கையும் கிடைக்கும். ஆக இந்த இரண்டு கிரகங்களின் ஆசீர்வாதத்தை பெற என் வடிவில் ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு கோடு போடாத ஒரு அன்ரூல்டு நோட் வாங்கிக்கோங்க. அதுல 3-6-9 ஒரு சிறிய இடைவெளி 3-2-1 என்று எழுதணும். எப்படியாவது சொந்த முயற்சியில் சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் என்று நீல நிற பேனாவை கொண்டு 11 முறை எழுதணும். இதை தொடங்கக்கூடிய நாள் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை. ஆனா தினமும் காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த வரியை 11 முறை அந்த நோட்ல நீங்க எழுதிக்கிட்டே வரணும். தினமும் இந்த வரியையும் இந்த எண்ணையும் எழுதிக்கிட்டே வந்தா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் பிறக்கும். இந்த வரிகளை மட்டும் எழுதிட்டு சும்மாவே இருக்கலாமா? நிச்சயமாக கூடாது. சொந்த வீடு வாங்குவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை நீங்க செய்யுங்க. அதற்கு உண்டான தடைகளை தகர்க்கக்கூடிய வேலையை இந்த தாந்திரிக பரிகாரம் பார்த்துக்கும். இதை நீங்க எழுதுறீங்க என்று வெளியில் யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். இதை எழுதும் பொழுது எந்த தொந்தரவும் இருக்காத மாதிரியும் பார்த்துக்கோங்க. அமைதியான ஒரு இடத்தில் ஒரு தவம் போல இதை எழுதணும். போன போக்குல போன எழுதின வந்துட்டேன்னு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்பிக்கை இல்லாம எழுதினாலும் எந்த பலனும் கிடைக்காது. ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக சொந்த வீடு வாங்கியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இதை முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம். பெண்கள் தங்களுடைய மந்த்லி சைக்கிள்ஸ் பீரியட்ஸ்லயும் இதை செய்துக்கலாம். ஆனா முதல் நாள் ஆரம்பிக்கும் பொழுது சுத்தமாக இருக்கணும். ஒரு நாள் கூட விடாம தொடர்ந்து தினமும் எழுதிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.